Hi students, exercise 2.8, question number 10. Prove that the value of 4th root of minus 1 r plus or minus 1 by root 2 1 plus or minus I. So 4th root of minus 1 order roots plus or minus 1 by root 2 1 plus or minus I அப்படினு சொல்லி வெரிஃபை பண்ண சொல்லிருக்காங்க. So தந்தருடைய டம் நான் z னு எடுத்துக்கிறேன். Z equal to minus 1 power 1 by 4. 4th root on varumbodhu power la 1 by 4. Cube root na 1 by 3. Square root na 1 by 2. Okay. So already namu steps ellam paathirukom. First step, write the given number in polar form. So thandrudeya number of polar form format la eludha poren. So minus 1 oda polar form paathina cos pi plus I sin pi. Okay, polar form cos pi plus I sin pi. Then second step, add 2k pi to the argument. ஆங்கிள் கூட 2k பை ஆட் பண்ணும். ஸோ 2k பை ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஒரே ஸ்டெப்லேயே அதை எழுதியிருக்கேன். காஸ் பை ப்ளஸ் ஐ சைன் பை போலார் ஃபார்மேட். தென் செகண்ட் ஸ்டெப் 2k பை ஆட் பண்ணும். அதுதான் ஒரே லைனில் எழுதியிருக்கேன். காஸ் 2k பை ப்ளஸ் பை ப்ளஸ் ஐ சைன் 2k பை ப்ளஸ் பை த ஹோல் பவர் 1 பை 4. தென் தேர்ட் ஸ்டெப், அப்ளை டிமோஸ் தியரம். ஃபோர்த்து ஸ்டெப், கேக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ டிமோஸ் தியரம் அப்ளை பண்ணும்போது the 1 by 4 inge varum. So cos 2k pi plus pi divided by 4 plus I sin 2k pi plus pi divided by 4. Illa 1 by 4 nu irukradanal k ku vandu 4 values varum. 0 1 2 3. So nama vandu k ku value substitute pannirlam. K ku badala 0 kudukumbodhu, k ku 0 kudukumbodhu inda term 0. Pi by 4 cos pi by 4 ப்ளஸ் ஐ சைன் பை பை ஃபோர். பை பை ஃபோர்னா 45 டிகிரி. ஸோ காஸ் 45 டிகிரி 1 பை ரூட் 2 ப்ளஸ் சைன் 45 டிகிரி 1 பை ரூட் 2. ஓகே, ஸோ ஐ இன்டு 1 பை ரூட் 2. தென் சப்ஸ்டியூட் கே ஈக்குவல் டு 1. கேக்கு பதிலாக 1 கொடுக்கும்போது இசட் ஈக்குவல் டு, கேக்கு பதிலாக 1 கொடுங்க. ஸோ 2 பை ப்ளஸ் பை தட் இஸ் 3 பை. ஸோ காஸ் 3 பை பை 4 ப்ளஸ் ஐ சைன் 3 பை பை 4. 3 பை பை 4னா பைங்கிறது 180. 184 கேன்சல், 45. தென் 3 இன்டூ 45 135. ஸோ காஸ் 135 நம்ம இப்படி கூட எழுதிக்கலாம். காஸ் 180 மைனஸ் 45. ஓகே, ஸோ 135 180 மைனஸ் 45 அப்படின்னு கூட எழுதிக்கலாம். ஸோ 180 வரும்போது சேம் ஃபங்க்ஷன் தான், காஸ் 45. பட் இது செகண்ட் குவாட்ரன். செகண்ட் குவாட்ரனில் பார்த்தீங்கன்னா காஸ் நெகட்டிவ் சிம்பிள். ஸோ மைனஸ் காஸ் 45. ஓகே, மைனஸ் காஸ் 45. காஸ் 45 வேல்யூ 1 பை ரூட் 2. தென் மைனஸ் 1 பை ரூட் 2. தென் ப்ளஸ், இது பார்த்தீங்கன்னா சைன் வரும்போது செகண்ட் குவாட்ரனில் சைன் பாசிட்டிவ் தான். ஸோ ப்ளஸ் ஐ இன்டூ 1 பை ரூட் 2. ஓகே, 3 பை பை 4னா 135 டிகிரி. கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ரேடியனில் தரும்போது நீங்கள் வந்து அதை டிகிரியாக மாற்றிக்கிட்டு சால்வ் பண்ணாலே போதும். இதில் காஸ் 45 வந்துடும், பட் செகண்ட் குவாட்ரனில் காஸ் மைனஸ், அதனால தான் ஃபஸ்ட் வேல்யூ மைனஸில் இருக்குது. தென் சைன் செகண்ட் குவாட்ரனில் பாசிட்டிவ் தான். ஸோ ப்ளஸ் ஐ இன்டூ 1 பை ரூட் 2. நெக்ஸ்ட் புட் கே ஈக்குவல் டு 2. கேக்கு பதிலாக 2 கொடுக்கும்போது, இதில் கேக்கு பதிலாக 2 கொடுக்கும்போது 2 இன்ட்டு 2 4. 4 பை ப்ளஸ் பை தட் இஸ் 5 பை பை 4 ப்ளஸ் ஐ சைன் 5 பை பை 4. இதில் பைக்கு பதிலாக 180 கொடுக்கும்போது 184 கேன்சல், 45. திஸ் இஸ் 225. 5 பை பை 4னா அது 225. ஓகே, 225 நம்ம வந்து 180 ப்ளஸ் 45 அப்படின்னு எழுதுவோம். 225ங்கிறது தேர்டு குவாட்ரன். தேர்டு குவாட்ரனில் காஸ் வந்து மைனஸ், அதே மாதிரி சைனும் தேர்டு குவாட்ரனில் மைனஸ் தான். அந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நேரமே 135 அது செகண்ட் குவாட்ரன். ஸோ காஸ் மைனஸ் அண்ட் சைன் ப்ளஸ். இப்போது 225ங்கிறது தேர்டு குவாட்ரன். தேர்டு குவாட்ரனில் காஸ் மைனஸ் அண்ட் சைனும் மைனஸ். ஓகே, தென் புட் கே ஈக்குவல் டு 3. கேக்கு பதிலாக 3 கொடுக்கும்போது 2 த்ரீ சார் 6. 6 பை ப்ளஸ் பை தட் இஸ் 7 பை பை 4 ப்ளஸ் ஐ சைன் 7 பை பை 4. 7 பை பை 4ங்கிறது 315 டிகிரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஃபோர்த்து குவாட்ரன்ட். ஓகே,
சோ 350 னா நம்ம 360 minus 45 அப்படினு எழுதிரலாம் இது 4th குவாட்ரன்ட்ல cos பாசிட்டிவ் sin minus ஓகே cos பாசிட்டிவ் sin நெகட்டிவ் சோ இது cos 45 1 by root 2 then sin வரும்போது minus 1 by root 2 சோ minus I by root 2 ஓகே சோ இப்போ நமக்கு வந்து 4 ரூட்ஸ் கிடைச்சிருக்கு சோ தேர்ஃபோர் தி ரூட்ஸ் ஆர் plus or minus 1 by root 2 1 plus or minus i okay so இத பாருங்க இத பார்த்தாலே உங்களுக்கு புரியும் இந்த நாலு ரூட்ஸையும் நம்ம வந்து காமனா இப்படி எழுதிக்கலாம் 1 by root 2 1 plus or minus i okay thank you students